ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு அணில் வந்திருக்கு. இந்த அணில் பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தை கொண்டு வந்தாங்க. கீழே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு கீழே வந்து அணில் இருந்துச்சு. அது காக்கா தூக்கிட்டு போயிடும்னு எங்கள் அத்தை கொண்டு வந்தாங்க. அதனால் நாங்களே வளர்த்துட்டோம். அதோட அம்மா ஒன்றும் வரலை. பாருங்கள் எப்படி அழகாக வரும் கையில். அதுக்கு நாங்கள் வந்து பால் வந்து ஃபில்லரில் கொடுக்குறோம். காய்ச்சி ஆற வச்சு பால் வந்து ஃபில்லரில் கொடுக்குறோம், இங்க் ஃபில்லரில். அது வந்து பிடிச்சி குடிக்கும். பாருங்க அழகா தூங்கிட்டு இருக்கும். சில டைம்ஸ் வந்து விளையாடும் கையில இருந்து. அதோட வாழை தொட்டு அதுக்கு செம்மையா கோபம் வரும். அப்புறம் நல்லா வந்து அட்டகாசமா பண்ணும். கீழே விட்ட குடுகுடுன்னு ஓடும். அப்புறம் எப்படி நடக்கும்னா ரெண்டு காலை வந்து தூக்கிட்டு ரெண்டு காலில் வந்து நடக்கும். காமெடியா நடக்கும். தடவி விட்டால் உடனே தூங்கிரும். பாருங்க அதோட இப்போதான் கொஞ்சம் பல்லு வளர்ந்துருக்கு. 4 வீக்ஸ்க்கு முன்னாடி வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போதான் ஒரு 3 நாள் முன்னாடி தான் கண்ணை திறந்துச்சு. பாருங்க அதோட அட்டகாசம் பண்ணுறத. இது இந்த பஞ்சுக்கு மேலே தான் தூங்கும். அது உள்ளே போய் சாஃப்டாக இருக்கும்ல, நல்லா பஞ்சு மேலே தூங்கிட்டு உள்ளே போய் மூடிக்கும். சில டைம்ஸ் இந்த துணி கடியில் போயிருக்கும், எங்கே இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு போயிருக்கும். இப்போ பாருங்கள் எப்படி விளையாடுதுன்னு. வாழை தொட்டால் செம்மக்கம் வரும். வாழை சுருக்கிட்டு கத்தும். இப்போ பாருங்கள் தடவி விட்டால் தூங்கிடும், அழகாக தூங்கிடும். அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள் எப்படி விளையாடணும். சில டைம்ஸ் என்ன பண்ணுன்னா இந்த கார்போர்ட் பாக்ஸுக்கு மேலே ஏறி தோப்பு தோப்புன்னு கீழே விழும். அந்த மாதிரிலாம் பண்ணோம் சேட்டை. இதோ இந்த இது தான் பாருங்கள், கார்போர்ட் பாக்ஸுக்கு மேலே ஏறிட்டு வரும். நாங்கள் அதுக்குள்ளே தூங்கிட்டுவோம். இந்த பாருங்கள் ஒரு வாட்டி ஷோல்டருக்கே வந்துடுச்சு. இந்த உள்ளங்கையில் இது பண்ணியிருக்கலாம் ஹேண்டிலு, ஆனால் அந்த இந்துக்கு பண்ணனா ஒரு செம்மையாக கூசும். அதுக்கு மேலே பார்த்தாங்கன்னா செம்மையாக கூசும். இப்போ பாருங்கள் தடவி விட்டோன்னே தூங்கிரும். தூங்கிடுச்சு, அழகாக தூங்கிரும். பால் குடிக்கும் போது ஃபில்லரை அழகாக பிடிச்சிட்டு குடிக்கும். அதோட பேர் குட்ஸ்ன்னு வச்சுருக்கோம். ஏன்னா அது குட் ஃப்ரைடே அன்னைக்கு வந்துச்சு. குட் ஃப்ரைடே அன்னைக்கு வந்துட்டு அதனால் குட்டுன்னு வச்சுருக்கோம். ஸ்குரிலுக்கு எஸ் அதனால் குட் ஸ்குரில்ஸ் குட்ஸு அப்படின்னு வச்சுருக்கோம். ஃபுல் நேம் வந்து குட் ஸ்குரில். செல்லம்மா கூப்பிடுறது வந்து குட்ஸ். எங்கள் அம்மா தம்பின்னு கூப்பிடுவாங்க. பாருங்கள் எப்படி விளையாடுதுன்னு கீழே. ஆமாம், தேங்க்யூ.